ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வன நிலவே. இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிளஸ்டர் பீன்ஸ், கொத்தவரங்காயில். கொத்தவரங்காய் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்ட்டு. ஆனாலும் நம்ம அந்தளவுக்கு அதை யூஸ் பண்ணுறதில்ல, நிறைய வாங்குறதில்ல நிறைய பேர். பட் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸும் டைரெக்டாக போகும். அது இல்லாமல் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும், அவங்க வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் கொஞ்சம் நல்லா நீட் நீட்டமாக கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம், ஒரு கப்பு தண்ணி ஊற்றிட்டு இதை ஜஸ்ட்டு ஒரு பாயில் மட்டும் வரா மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அதோட அந்த ஒரு மாதிரி துவர்க்கிற தன்மை போயிடும்ன்றதுக்காக ஒரே ஒரு பாயில் மட்டும் வர மாதிரி பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டு ஒரு பாயில் மட்டும் வரட்டும், எடுத்துடலாம். அது ஒரு 1 மினிட் போதும் நமக்கு. அதுக்குள்ளே நம்ம என்னென்ன மசாலா போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூனு சில்லி பவுடர், கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம காய் வேக வைக்கும்போது அதில் கொஞ்சம் போட்டிருக்கோம், அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட்டு போதும். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 3 ஸ்பூன் வந்துட்டு கடலை மாவு. நான் கொஞ்சம் குட்டி ஸ்பூன்றதால் போடுறேன், நீங்கள் உங்களுக்கு ஏற்ற காய்க்கு ஏற்ற அளவுக்கு போட்டுக்கோங்க. நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்குள்ளே நமக்கு அந்த காயுமே வந்துட்டு ஒரு பாயில் ஆகிடுச்சு. ஸோ அதை எடுத்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வானலியில் வந்துட்டு நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக இருக்கிறதால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறேன். இந்த எண்ணெய் சுடுறதுக்குள்ளே நம்ம அந்த மசாலாவில் காயெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த காய் எடுத்துகிட்டு அதை பவுடர் கூட, மசாலா பவுடர் கூட போட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூடாக இருக்கின்றதால கொஞ்சம் லைட்டாக ஸ்பூனில் போட்டு கலந்துட்டு இது பண்ணிடலாம். அதுக்குள்ளே எண்ணெயும் கொஞ்சம் சூடாகிட்ருக்கு. இப்போ அந்த மசாலா கூட போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லாவே ஆறிட்டுருக்கோம். 2 ஸ்பூன் வந்து லெமன் சாறு விட்டுக்கலாம். அதை விட்டு அந்த துவரப்பு ஸ்மெல் சுத்தமாக இல்லாமல் ரொம்ப செம டேஸ்ட்டாக இருக்கும், 65 மாதிரி. தேவையான அளவு தண்ணி விட்டு கை விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளோட கொலஸ்ட்ரால் வந்து கம்மி பண்ணுது, நமக்கு போகிற வெசல்ஸில் பிளட்டு ஃப்ளோ வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுது, நம்ம ஹார்ட்பீட்டு இல்லை ஹார்ட் இஷ்யூஸ் எல்லாமே வந்துட்டு மெயின்டைன் பண்ணுது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்குது. நம்ம கால்சியம், பாஸ்பரஸ், மினரல்ஸ்னு எல்லா சத்துமே வந்து இதில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அட்லீஸ்ட் வீக்லி 1 ஆவது செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அவங்க அந்த நார்மலாக பொரியல் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது சாப்பிடாத இருக்கிறத விட இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க நல்லாவே சாப்பிடுவாங்க. விரும்பி ஆயில் ஐட்டம் தான் இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு ஹெல்த் பெனிஃபிட் அவங்களுக்கு போதுன்னும்போது ஓரளவுக்கு நம்ம ஏதாவது ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி மெத்தட நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ்க்கு அவங்க எந்த குழந்தைங்க எதெல்லாம் விரும்பி சாப்பிட்லையோ, ரொம்ப முக்கியமான காய்கறிகளை அதுக்கெலாம் நம்ம பண்ணலாம். பாகக்காய்க்கும் அப்படி பண்ணலாம், வெண்டைக்காய் அந்த மாதிரி முக்கியமான எது ஹெல்த்தி காய்கறிகளுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நமக்கு மொத்த ப்ராசஸ்மே பார்த்திங்கன்னா 5 to 10 மினிட்ஸில் இது முடிஞ்சிடும். ஸோ இப்போ நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம கீரை குழம்பு, சாம்பார் அந்த மாதிரி இது கூட சர்வ் பண்ணும்போது ரொம்ப காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இன்னொரு சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்